ஹேர் டேக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கிய தனியார் நிறுவனத்திற்கு 30,010 ரூபாய் அபராதம். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிக்கு வழங்க மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அதிரடி தீர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள அழக நாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி துரைபாண்டி. இவர் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு ஒரு வேலை நிமித்தமாக சென்னைக்கு சென்றுள்ளார். அங்கு டி நகர் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் ஹேர் டை ஒன்று வாங்கியுள்ளார். அந்த ஹேர் டையின் விலை 29 ரூபாய் மட்டுமே அதில் குறிப்பிட்டிருந்ததாகவும், ஆனால் அந்த தனியார் நிறுவனம் 39 ரூபாய் அவரிடமிருந்து வாங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு ஏன் என்று விவசாயி அங்கு பணிபுரிந்த ஊழியரிடம் கேட்டபோது அந்த விவசாயியை அவமரியாதையாக அவர் பேசியுள்ளார். பின்பு மன உளைச்சலில் சொந்த ஊருக்கு விவசாயி திரும்பியுள்ளார். பின்னர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தை 21/12/2022 நாடியுள்ளார். அங்கு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்த நிலையில் அந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர் குட்வின் சாலமோன் ராஜ் விசாரணை செய்தபோது பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அந்த தீர்ப்பில் ஒரு ஹேர் டைக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூலித்த தனியார் நிறுவனத்திற்கு 25,000 ரூபாய் அபராதமும், மேலும் வழக்கு செலவு தொகையாக 5,000 ரூபாய் மற்றும் அந்த விவசாயியிடம் பெற்ற கூடுதல் தொகையான 10 ரூபாயையும் சேர்த்து 30,010 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளனர். 2 மாதத்திற்குள் அந்த தொகையை வழங்காத பட்சத்தில் 9% கூடுதல் வட்டித் தொகையாக சேர்த்து வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீர்ப்பு சிவகங்கை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. 5/10/2022 அன்று நான் சென்னை சொந்த விஷயமாக சென்னைக்கு போயிருந்தேன். பெரிய நிறுவனம், அதில் வந்து ஒரு ஹேர் டேக் வாங்குகிறேன். அதில் எம்ஆர்பி 29 ரூபா போட்டிருக்கேன். அதை வந்து நான் கார்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்க விட்டு பில்லில் வந்து எனக்கு 39 ரூபா போட்டிருந்தாங்க. நான் விற்பனையாளர்கிட்டையும் சூப்பர்வைசர்கிட்டையும் கேட்குறேன், எங்க 10 ரூபா கூட வாங்கினீங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னு கேட்க விட்டு அவர் சொல்லிட்டாரு, பிரத்யாங்கத்தில் நடப்ப இஷ்டம் தான் வாங்குன்னு சொல்லி ஒரு விவசாயிங்கிறதுனால என்னை வெளியே போய் சொல்லிட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு. நான் வீட்டில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னேன், மனைவிட்ட மன உறுத்தலாகவே இருந்துச்சு. வழக்கறிஞர்களும் நோட்டீஸ் விட்டுருந்தேன், கம்பெனிக்கும் பாம்பேக்கும் இது சம்பந்தமாக பேசியிருந்தேன். அப்புறம் வந்து மாவட்ட நூறு எந்த வித ரெஸ்பான்ஸ் இல்லாதனால மாவட்ட நுகர்வு நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தேன். வழக்கறிஞர்லாம் நானே வாதாடி 7 மாதையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சேவை குறைபாட்டுக்கு 25,000, வழக்கு செலவுக்கு 5,000, நான் கூடுதல் 10 ரூபா கொடுத்ததைங்க, அந்த 10 ரூபாயும் சேர்த்து 30,010 ரூபாயை இன்றைக்கி கோட்டார் வந்து எனக்கு தீர்ப்பளிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பண்ணதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாக இருக்கும். உங்கள் பேர்? நன்றி. என் பேர் துரைபாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் அழகம்பனாரி பஞ்சாயத்து அழகநாச்சிபுரத்தில் விவசாயியாக இருக்கேன் நான். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள்.